வெல்கம் டு ஓடி விளையாடு. பெண்களுக்கான உலகக்கோப்பை தொடர் நியூசிலாந்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இந்திய அணி இன்று தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து ஆடியிருந்தது. ஸ்னே ராணா மற்றும் பூஜா வத்ஸ்ட்ராக்கர் ஆகியோரின் அற்புதமான கூட்டணியாலும் ராஜேஸ்வரி கேக்வாட் தரமான சுழலாலும் இந்திய அணி பாகிஸ்தானை 107 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. வெல்கம் டு ஓடி விளையாடு. உலக கோப்பைகளில் பாகிஸ்தான் இதுவரை இந்தியாவை வீழ்த்தியதே இல்லை என்ற ரெக்கார்டுடன் தொடங்கிய இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான மித்தாலி ராஜே டாஸை வென்றிருந்தார். முதல் 10 ஓவர் பவர் பிளேயில் இந்திய அணி 33 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது. ஸ்மிருதி மந்தனாவுடன் ஓபனிங்கில் இறங்கியிருந்த ஷெஃபாலி டக்அவுட் ஆகியிருந்தார். இதன் பிறகு இணைந்த தீப்தி சர்மாவும் மந்தனாவும் நிதானமாக கூட்டணியை கட்டி எழுப்ப தொடங்கினர். பவர் பிளேவின் கடைசி பந்தை இறங்கி வந்து லாங் ஆனில் சிக்ஸர் அடித்த ஸ்மிருதி மந்தனா இதன் பிறகுதான் ஆட்டத்தையே தொடங்கினார். 11-20 இந்த 10 ஓவரில் மட்டும் 54 ரன்களை மந்தனா தீப்தி கூட்டணி எடுத்திருந்தது. இருவருமே ஸ்ட்ரைக்கை நன்றாக ரொட்டேட் செய்து அவ்வப்போது பவுண்டரிகளையும் அடித்து ஸ்கோரை சீராக உயர்த்தி கொண்டிருந்தனர். இருவரும் நன்றாக ஆடிக்கொண்டிருந்த சமயத்தில் தீப்தி சர்மா 40 ரன்களில் நஸ்ரா சந்துவின் பந்தில் போல்டாகி அவுட் ஆகியிருந்தார். தொடர்ச்சியாக லெக் சைடிலேயே ஷாட் ஆடிக்கொண்டிருந்த தீப்தி இந்த முறையும் முட்டி போட்டு லெக் சைடில் பந்தை திருப்ப முயல போல்டை பறிக்கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். அரை சதம் கடந்திருந்த மந்தனா வெகு சீக்கிரமே வெளியேறினார். 36 பந்துகளை எதிர்கொண்ட கேப்டன் மித்தாலி 9 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தார். 34th ஓவரில் மித்தாலி அவுட் ஆன போது இந்திய அணியின் ஸ்கோர் 114-6 ஆட்டம் முழுமையாக பாகிஸ்தானின் கையில் இருந்தது. உலகக்கோப்பையில் இந்தியாவிற்கு எதிரான முதல் வெற்றியை நோக்கி பாகிஸ்தான் முன்னேறுவதைப் போல தோன்றியது. ஆனால் எல்லாம் முடியும் வரை எதுவும் முடியவில்லை என்பதைப் போல இந்தியா இதன் பிறகு சரிவிலிருந்து மீண்டு ஆச்சரியப்படுத்தியது. ஸ்னே ராணா மற்றும் பூஜா வஸ்ட்ராக்கர் கூட்டணி கேம் சேஞ்சராக மாறியது. நீண்ட நேரமாக பவுண்டரியே இல்லாமல் டெட்ராப்பராக சென்று கொண்டிருந்த ஆட்டத்தில் பூஜா களமிறங்கிய பிறகுதான் அனல் பறந்தது. கிரீஸுக்குள் வந்த வேகத்திலேயே 2 பவுண்டரிகளை அடித்து அசத்தினார். டாப் 6 பேட்ஸ்மேன்களில் 5 பேர் ஸ்பின்னர்களுக்கு எதிராக விக்கெட்டை விட்ட நிலையில் பூஜா ஸ்பின்னர்களுக்கு எதிராக ஹாஃப் சைடில் கட் ஷாட்களாக ஆடி அசத்தினார். கடந்த ஆண்டில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஒரு ஹீரோயிக் இன்னிங்ஸ் ஆடிய ஸ்னே ராணாவும் பூஜாவிற்கு ஒத்துழைத்து மிக சிறப்பாக ஆடினார். இருவருமே அரை சதத்தை கண திறந்தனர். ஃபாத்திமா சனா வீசிய கடைசி ஓவரில் 67 ரன்களில் பூஜா போல்டாகி வெளியேறினார். ஸ்னே ராணா 53 ரன்களில் நாட் அவுட்டாக இருந்தார். 114-6 என தள்ளாடி கொண்டிருந்த இந்தியா 244-7 என நல்ல ஸ்கோரை எட்டியது. பேட்டிங்கில் இந்திய அணியே முதல் 10 ஓவர்களில் பயங்கர மெதுவாக ஆடியிருந்தது. பாகிஸ்தானோ இந்திய அணியையே முறியடிக்கும் வகையில் டெட் ஸ்லோவாக ஆடியிருந்தது. விக்கெட்டே இழக்கவில்லை எனினும் முதல் 10 ஓவர்களில் அமீன் ஜவேரியா கான் கூட்டணி 26 ரன்களை மட்டுமே சேர்த்திருந்தது. இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களான ஜூலன் கோஸ்வாமி மற்றும் மேக்னா சிங் இருவருமே பவர் பிளேயில் நன்றாக வீசியிருந்தனர். இந்த 10 ஓவர்களும் டைட்டாக அமைந்ததால் 11th ஓவரில் ஸ்பின்னரான ராஜேஸ்வரி கேக்வாட் வந்ததுமே இறங்கி வந்து பெரிய ஷாட்டுக்கு ஜூலன் கோஸ்வாமியிடமே ஜவேரியா கான் கேட்ச் ஆகியிருந்தார். பாகிஸ்தானின் வீழ்ச்சி தொடங்கியது. எதிர்பார்க்கப்பட்ட அணியின் கேப்டன் மருப் மற்றும் பயிற்சி போட்டிகளில் கலக்கிய அலியா ரியாஷ் ஆகியோர் கூட நின்று பெரிய இன்னிங்ஸை ஆடியிருக்கவில்லை. தீப்தியின் பந்தில் ஆஃப் சைடில் ஒரு பவுண்டரி அடித்துவிட்டு அடுத்த பந்திலே லெக் சைடில் மடக்கி இன்னொரு பவுண்டரிக்கு முயன்று மருப் எஜ்ஜாக்கி கேட்ச் ஆனார். அலியா ரியாஷ் ராஜேஸ்வரி கேக்வாட்டின் பந்தில் வேறு வழியின்றி இறங்கி பெரிய ஷாட்டுக்கு முயன்று ஸ்டம்பிங் ஆகியிருந்தார். பேட்டிங்கில் பாகிஸ்தான் அணியின் எந்த பேட்டருமே இந்திய அணிக்கு சவால் அளிக்கவில்லை. பாகிஸ்தான் 137 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனது. ராஜேஸ்வரி கேக்வாட் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்திய அணி 107 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருந்தது. பாகிஸ்தானை வீழ்த்தியிருப்பது ஒரு பாசிட்டிவான தொடக்கமே. ஆனால் அடுத்தடுத்து வரவிருக்கும் பெரிய அணிகளுக்கு எதிரான போட்டிகளையும் வெல்ல வேண்டுமெனில்
இந்திய அணி பேட்டிங்கில் ஓபனிங் மற்றும் மிடில் ஆர்டரில் சில குறைகளை களைந்தே ஆக வேண்டும். இந்த மாதிரி விளையாட்டு செய்திகளை தெரிஞ்சுக்க இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.